அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சமையல்ல பார்க்க போறது டேஸ்டான அதே சமயம் நல்ல ஹெல்தியான ராஜ்மா வடை. அத நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்றேன். எல்லாரும் கடலைப்பருப்பு வச்சு வடை பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ராஜ்மா வச்சு நம்ம வடை பண்ணலாம். வாங்க. இன்னைக்கு நான் இந்த கலர் ராஜ்மா எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ரெண்டு கப்பு ராஜ்மா எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு திருப்பி அதை நம்ம 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவுகளில் வந்து 15 வடை சுடலாம். ஊற வச்ச ராஜ்மா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது இங்கே தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிட்டு நல்லா இன்னும் ஒரு டைமு வேறு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு 2 குட்டி பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். அதோடவே ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இதோடவே ஒரு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது நல்லா காரமாக இருக்குது, அதனால 3 மட்டும் சேர்க்குறேன். வேணும்னா கூட நீங்கள் அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதோடவே நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் நம்ம கழுவி வச்ச ராஜ்மாவை சேர்த்து போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வடை நல்லா வரும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறனால நமக்கு வடைகள் வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ராஜ்மா மாவில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் கடலை மாவு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து பொட்டுக்கடலையை வீட்டில் வந்து மிக்சியில் பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட புதினா இலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வடை மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். வடை தட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வடை மாவில் கொஞ்சம் போல் மட்டும் எடுத்து அதை இந்த மாதிரி உருண்டைகள் பண்ணி வடையாக தட்டிக்கலாம். ராஜ்மா அரைக்கும் போது மட்டும் நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. வடைகள் எல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு டைம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது கீரை இருந்ததுன்னா அந்த கீரை கூட பொடிசாக கட் பண்ணி உங்கள் வடை மாவில் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வேக வச்சு இந்த மாவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கம கமன்னு கரம் மசாலா வாசனையோட ராஜ்மா வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ராஜ்மா வந்து முழு பருப்புங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் 2 வடை கூட நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மொறுமொறுன்னு ராஜ்மா வடை ரெடி. இது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சுங்க. இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.